வெல்கம் டு நாத்தனார் கிச்சன் இன்றைக்கி காரசாரமான ஒரு ஈஸியான பொருட்களை வச்சு இறால் ரெசிபி பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் இப்போ எண்ணெய் சூடான உடனேயே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிருவோம் சோம்பு நல்லா பொறிஞ்ச உடனேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குருவோம் இப்போ பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இது கூடயேவும் இன்னும் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கறலாம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சோன்னா ஒரு ஸ்பூன் கணக்குக்கு சேர்த்துக்கிறலாம் நான் ஒரு முந்நூறு கிராம் இறால் அரை கிலோ வாங்கினதில் க்ளீன் பண்ணோன்னா முந்நூறு கிராம் அளவு இருந்தது அதுக்கு தகுந்தபடி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அது எண்ணெயிலே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் அந்த ஸ்மெல் வராத அளவுக்கு இப்போ இது கூடயே சின்ன டீஸ்பூன்ட்ட ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் நம்மளுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதையும் மசாலா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய எண்ணெயில் நல்லா வதக்கிடணும் அது அப்போ கலரும் நல்லா கொடுக்கும் இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும் இந்த மாதிரி செய்யல அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிட்டு திருப்பி தண்ணி தெளித்து மசாலாவையும் நல்லா வதக்கி அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் இது கூடையே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி இறாலையும் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கிறணும் இப்போ மசாலாவில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் இறாலையும் சேர்த்துக்கிறோம் இப்போ அதையும் அந்த மசாலாக்களோட ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடணும் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது இறால் தண்ணி வரும் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டு செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு நாள் ஆனாலுமே கெடாது நல்லா அந்த எண்ணெயிலையே வதக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நம்ம வெளியில் எங்கிட்ட கொண்டுட்டு போகிறதுக்குமே இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்டான ரெசிபியாக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருச்சு கொஞ்சம் மசாலா எல்லாம் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதை நல்லா கிண்டி விடணும் இன்னும் வந்து அந்த மசாலாலாம் நல்லா அந்த இறாலோடு பிறண்டு வரணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் மூடி போடாமயே இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறனும் இப்போ ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே நல்லா வத்தி இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இது கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன்னு இதே வாஷ் பண்ணையில் கொஞ்சம் லெமன் போட்டு வாஷ் பண்ணால் இப்போ லெமன் ஜூஸ் சேர்க்க தேவையில்லை இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பியும் கூட வெங்காயங்காய் எதுவும் தேவையில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான் இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை ரொம்பவே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக உடனே செஞ்சிடலாம் நம்மளோட சுவையான இறால் வருவல் ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் Thank you for watching.